மேற்கு திசை காற்றும் தென்மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதி வடதமிழகத்தின் பகுதியில் மேல் நிலவுகிறது. காற்றில் வளிமண்டலத்தின் கீழடுக்கு பகுதிக்கும் மேலடுக்கு பகுதிக்கும் இடையிலான நிலைத்தன்மை குறைந்து இடிமழை கூட்டங்கள் உருவாகி மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து கடற்பகுதிகள் அருகே வலுப்பெற்றது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களிலும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களை பொறுத்தவரை பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் ஜமீன் கொரட்டூரில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, இடியுடன்கூடிய மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த ஜூன் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 162 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 153 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 6% அதிகம். ஓகேங்களா? ஒரு 2-3 தினங்களுக்கு இருக்கும். இந்த அடுத்து வரக்கூடிய 2-3 தினம், அதாவது மேற்கு திசை காற்றும் தென்மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதி வட தமிழகத்து பகுதியின் மேல் நிலவுகிறது. மேலும் வளிமண்டலத்தின் கீழடுக்கிற்கும் மேலடுக்கிற்கும் இடையிலான நிலைத்தன்மை குறைந்து இடிமழை கூட்டங்கள் உருவாகி மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து கடற்பகுதியில் அருகே வலுப்பெற்றது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்களிலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் ஜமீன் கொரட்டூரில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த ஜூன் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 162 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 153 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 6% அதிகம். மீனவர்களுக்கு அந்த எச்சரிக்கை கிடையாது. இது அதான், அதாவது நமக்கு இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் வலு குறைந்துள்ள நிலை இருக்குது. இது வந்து நம்ம பிரேக் மான்சூன் சொல்லுவாங்க. அந்த சமயங்களில் என்ன ஆகுதுன்னா, தென் இந்திய பகுதிகளில் வந்து இடிமழை கூட்டங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மேற்கு திசையில் உருவாகி நகர்ந்து கடற்பகுதியில் வரும்பொழுது வலுப்பெற்றது. வலுப்பெற்றதுனால நமக்கு இரவு பகுதியில் நமக்கு வளிமண்டலத்தில் வெவ்வேறு அடுக்கில் பார்த்திங்கன்னா, மேற்கு திசையிலிருந்து காற்று, தென்மேற்கு திசையிலிருந்து காற்று, உயர் அடுக்குகள் போகும்போது வடமேற்கு திசையிலிருந்து காற்று, வேறு வேறு திசையிலிருந்து காற்று வீசுகின்ற நிலையில் உருவாகிறது. இது நிலைத்தன்மை குறைந்து இது தண்டஸ்டாப் உருவாச்சு. அடுத்து 2-3 தினங்களுக்கு இது வாய்ப்பு இருக்குது. இந்த நேற்று இரவில் பார்க்கும்போது மேற்கு திசை காற்று, மேற்கு திசை காற்றில் வளைவு உருவானது, காற்றில் மேல் நோக்கி இது வெர்டிகல் வெலாசிட்டி மேல் நோக்கி இருந்திருக்கு. இடிமலை கூட்டங்கள் சென்னை சுற்றிலும் உருவானது. வடமேற்கு திசை காற்று கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதி செல்லும் பொழுது வெவ்வேறு திசையிலிருந்து காற்று, வடமேற்கு திசை காற்று, தென்மேற்கு திசை காற்று, இப்படி வேறு வேறு திசையிலிருந்து காற்று வீசியிருக்கிறது. இன்றும் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு தென்மேற்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதி தொடர்ந்து நிலவுகிறது. இது வளிமண்டலத்தின் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா, தென்மேற்கு திசையிலிருந்து காற்றும் மேற்கு திசையிலிருந்து காற்றும் சந்திக்கிற கன்ஃப்ளூயன்ஸ் ஜோன், இந்த கன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் வந்து இங்கே இருக்கிறதுனால இந்த பகுதியில் பகல் இரவு வெப்பநிலை வேறுபாடு மாறும்பொழுது ஸ்டெபிலிட்டி டிஃப்ரென்ஸினால் தண்டஸ்டம் உருவாகி கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்காக நகரும் பொழுது கடற்பகுதியில் வரும் பொழுது இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகுது. இது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பெய்த பகுதிகள்.
கடந்த 1 முதல் ஜூன் 1ஆம் தேதி முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் பதிவான மழையின் அளவு 162 மில்லிமீட்டர் இயல்பு 153 மில்லிமீட்டர் இயல்பை விட 6% அதிகம்.